50 ஆண்டு கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக் அறக்கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 தேதி ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவீனாக்கும் ஐஷுக்கும் ஒரு பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஃபியூச்சர்ல சண்டையா கூட ஆகும் போல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. மணியும் ரவீனாவும் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வி ஆர் பெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா நாங்கள் லவ்வர்ஸ்ங்க அப்படின்றதையும் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஐஷுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே மணியும் ரவீனாவும் இவங்க சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸை பார்த்தாலே வந்து ஐஷுக்கு பிடிக்காம பயங்கரமா வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மணிக்கிட்டையும் போய் அடிக்கடி இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மணியும் ஐஷும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ரவீனா வந்து பயங்கரமா க்ளோஸா பழகிறதே உங்களுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கும்போது ஐஷுவை வெறுப்பேத்துற மாதிரி தான் ரவீனா செய்யக்கூடிய செயல்களும், பின்ன மணி அவங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த செயல்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐஷு வந்து ரவீனாவை பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஐஷுக்கு ரவீனாவை பார்த்தாலே பயங்கரமா கடுப்பா கோவமா வருது. அது எப்படி ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் தோணும் அப்படின்ற மாதிரி தான் ரவீனாவை பார்த்தாலே இவங்க வந்து அப்செட் ஆயிடுறாங்க. உடனே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துறாங்க. அவங்க இருந்தாலே இவங்க அந்த பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு டாஸ்க் கூட நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீனா ஜெயிச்சிட்டாங்க. ரவீனா ஜெயிச்சதை மாயா, பூர்ணிமா, அதுக்கப்புறமா நம்ம ஐஷு இவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மாயா சொல்றாங்க இவன் வந்து லக்கில் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரியும், பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒன்றும் அவரோட டேலண்ட்டை வச்சுலாம் ஜெயிக்கல, ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி ரவீனாக்கு வந்து ரவ உப்மா அப்படின்ற மாதிரிலாம் பேர் வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. விசித்ரா எப்போவுமே ரவீனாவை தன்னோட மகள் மாதிரி ட்ரீட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து கொஞ்சி கொஞ்சி பேசுறது, என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற போது வந்து இதை பார்க்கும்போது ஐஷுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா ஐஷும் விசித்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரவீனா திடீர்னு வந்து சின்ன குழந்த மாதிரி அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்கோம். உடனே விசித்ரா வந்து அவங்கள வந்து கொஞ்சி அப்படியே பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஐஷோட ஃபேஸ் அப்படியே சடனாக மாற ஆரம்பிக்குது. எதுக்கு இப்ப இங்க வந்தா, தேவையில்லாம என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குமே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை மாறி வந்து ஒரு மாதிரி தலையில அடிச்சுக்கிற மாதிரி சில ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. நாள் ஆக ஆக ரவீனாக்கும் ஐஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் போல. ரவீனாவை பார்த்தாலே ஐஷுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும். 50 கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக் அறக்கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 தேதி ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது. அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.